பத்தே நிமிஷத்தில் லட்டு பண்டிகை டைமில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மச்சி கப்பல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். உருகி வந்ததும் 2 கப் சம்பா கோதுமை ரவை சேர்த்துட்டு குறைவான தீயில் வறுத்துடுங்க. ரவை கரிஞ்சிடாமல் நிறம் மாறாமல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குறைவான தீயிலையே வச்சு நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 கப் ரவை ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் 5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குறைவான தீயிலேயே தான் இருக்கணும். நம்ம அப்பப்போ இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா தண்ணி வத்தி வரப்போ தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் பார்த்திங்கன்னா நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது போக ஃபுட் கலரும் நமக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறக்கு பேக்கரி லட்டு மாதிரி இருக்கும். இதில் தண்ணிக்கு பதிலாக பால் தேங்காய் திருவல் சேர்த்து கூட பண்ணலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே நெய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஸ்வீட்டில் கொஞ்சம் நெய் அதிகமாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். கை பொறுக்கிற சூடு வந்ததும் விருப்பப்படுற நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பூந்தி லட்டு ரவா லட்டு மாதிரி இல்லாமல் இது ரொம்ப குயிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.